Hi viewers, welcome to Tech Civil Tamil. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆல் என்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ். அத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோவை பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூசுவலா ஃபவுண்டேஷன்ன்றது எதை சொல்லுவாங்க அப்படினா ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ட்ல வந்து ரெண்டா பிடிப்பாங்க. ஒன்னு சூப்பர் ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு சப்ஸ்ட்ரக்சர். Super structure என்ன அப்படினா plinth level அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ். plinth level அதுக்கு கீழ இருக்கக்கூடியது வந்து சப்ஸ்ட்ரக்சர் னு சொல்லுவாங்க. அந்த சப்ஸ்ட்ரக்சரை தான் நம்ம யூசுவலா ஃபவுண்டேஷன்ஸ் அப்படினு சொல்லி சொல்லுவோம். அதே நேரத்துல அந்த ஃபவுண்டேஷன் வந்து எந்த இடத்துல போய் கீழ தரையில வந்து மீட் ஆகுதோ அதை வந்து நம்ம ஃபவுண்டேஷன் சாயில் அப்படினு சொல்லுவோம். ஃபவுண்டேஷன் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினா நம்ம ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய நம்ம பில்டிங்ல இருக்கக்கூடிய total live load and dead load னு சொல்லி ரெண்டு லோட்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரெண்டு லோட்ஸ்ல இருக்கக்கூடிய total loads ஐயும் வந்து கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற வேலையை தான் நம்ம ஃபவுண்டேஷன் வந்து பாக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம பில்டிங்க்கு வந்து ஒரு நிலைத்தன்மை, ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. அதே நேரத்தில் அன்ஈவன் செட்டில்மெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து ஆகாம ஓரளவுக்கு வந்து பில்டிங்கை தாங்கி பிடிக்கிற வேலையை வந்து அது பண்ணுது. பில்டிங்க்கு உண்டான ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியை வந்து ஃபவுண்டேஷன்ஸ் வந்து கொடுக்குது. இதுதான் ஃபவுண்டேஷனுக்கு உண்டான பர்பஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ். நம்ம இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் என்னென்ன ஃபவுண்டேஷன்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபவுண்டேஷனில் வந்து ரெண்டு டைப் உண்டு. ஒன்று ஷேலோ ஃபவுண்டேஷன், இன்னொன்று டீப் ஃபவுண்டேஷன். ஷேலோ ஃபவுண்டேஷனுக்கு கீழே வந்து 4 வெரைட்டிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா பேட் ஃபுட்டிங், ஸ்ட்ராப் ஃபுட்டிங், ராஃப்ட் ஃபுட்டிங், வால் ஃபுட்டிங். அதே மாதிரி டீப் ஃபவுண்டேஷனுக்கு கீழே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று பைல் ஃபவுண்டேஷன், இன்னொன்று பயர் ஃபவுண்டேஷன். இதே இந்த பேட் ஃபுட்டிங்கில் வந்தோம் அப்படின்னா அந்த பேட் ஃபுட்டிங்கில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஐசோலேட்டட் ஃபுட்டிங், இன்னொன்று வந்து கம்பைன் ஃபுட்டிங். அதே மாதிரி பைல் ஃபவுண்டேஷனில் வந்து 2 டைப் ஆஃப் பைல் இருக்குது. ஒன்று ஃப்ரிக்ஷன் பைல், இன்னொன்று வந்து லோட் பேரிங் பைல். இப்போ இந்த ஒவ்வொரு ஃபவுண்டேஷன்ஸை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ பேட் ஃபுட்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம ஐசோலேட்டட் ஃபுட்டிங்னு சொல்லி சொன்னோம். ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனியாக இருக்கும் ஃபுட்டிங். இந்த ஃபுட்டிங்கில் வந்து ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும். இது வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப சீப்பாக இருக்கும், ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். நார்மலாக எல்லா இடத்துலையும், வீடு கட்டுற இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங் தான் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த அது மட்டும் இல்லாமல் காலத்தோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப, ஒரு காலத்துக்கும் இன்னொரு காலத்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி ஐசோலேட்டட் ஃபுட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கம்பைன் ஃபுட்டிங். இந்த இமேஜ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கம்பைன் ஃபுட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கம்பைன் ஃபுட்டிங்கிறது வந்து மெயினாக 2-3 காலம் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2-3 காலத்தை சேர்த்து மொத்தமாக ஒரே ஃபவுண்டேஷனாக போடுவாங்க. அதுக்கு பேர் தான் கம்பைன் ஃபுட்டிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேன்டிலிவர் ஆர் ஸ்டாப் ஃபுட்டிங். இதில் அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து கிட்டத்தட்ட கம்பைன் ஃபுட்டிங் மாதிரி தான். ஆனால் கம்பைன் ஃபுட்டிங் வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டு காலத்தை அடைக்கும் போது ஃபுல்லாக வந்து ஃபவுண்டேஷன் போடுவோம். பட் இதில் வந்து டிசைனில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அந்த 2 காலத்துக்கு இடையில ஒரு பீம் மாதிரி போட்டு 2 ஃபவுண்டேஷனையும் கனெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஒரு கேண்டிலிவர் பீம் மாதிரி போட்டு அந்த கேண்டிலிவர் பீமில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் கேண்டிலிவர் ஆர் ஸ்ட்ராப் ஃபுட்டிங். இது கம்பைன் ஃபுட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், எக்கனாமிக்கலாக இருக்கும். இந்த ராஃப்ட் ஆர் மேட் ஃபவுண்டேஷன். இந்த ராஃப்ட் ஆர் மேட் ஃபவுண்டேஷன் வந்து எந்த மாதிரி கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சாயில் பேரிங் கெப்பாசிட்டி எந்த இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல இந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாயில் பேரிங் கெப்பாசிட்டி லோவாக இருக்கிற இடத்துல பைல் ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இப்போ ஒரு 3 மீட்டர் டெப்த்லேயே வந்து ஓரளவுக்கு நமக்கு நல்லா சாயில் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த 3 மீட்டர் டெப்த்துக்கு வந்து நம்ம நிறையா பைல்ஸ் போட வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் டைமும் எடுக்கும். நம்ம மேட் ஃபவுண்டேஷன் போது டோட்டலாக 3 மீட்டர் டெப்த்துக்கு மாஸ் எஸ்கவேட் பண்ணிவிட்டு நம்ம இமீடியட்டாக வந்து மேட் ஃபவுண்டேஷன் வந்து போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் பேரிங் கெப்பாசிட்டி ஒரு 2.5 மீட்டர் 3 மீட்டர் டெப்த்தில் இருக்கும் பொழுது யூஸ்வலாக எல்லாருமே வந்து இந்த மாதிரி ராஃப்ட் ஃபவுண்டேஷனுக்கு வந்து போவாங்க. பட் பைல் ஃபவுண்டேஷனை கம்பேர் பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் இந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷன் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் எல்லா இடத்துலையும் வந்து ராஃப்ட் ஃபவுண்டேஷன் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, மேபி ஸ்லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷன்றது என்ன அப்படின்னா, நம்ம டோட்டல் பில்டிங் என்ன சைஸ் இருக்கோ டோட்டல் அந்த சைஸ் ஃபுல்லாகவே என்டையராக ஒரு ஸ்லாபு மாதிரி ஒரு ராஃப்ட் மாதிரி போட்டுருவாங்க. இது வந்து எங்கே அங்கே தனியாக ஒரு 10 இதை ஒரு 10க்கு மட்டும் தனியாக, இன்னொரு 10க்கு மட்டும் தனியாகலாம் அவங்க போட மாட்டாங்க. டோட்டல் என்டையர் பிளின்த் ஏரியா என்ன இருக்கோ அந்த என்டையர் பிளின்த் ஏரியாவுக்கும் மொத்தமாக நல்ல ஹெவி ஸ்லாப் மாதிரி போட்டு அதை அப்படியே ஃபவுண்டேஷனாக ஒரு ஹெவி ஸ்லாப் மாதிரி போட்டுருவாங்க. அதிலேருந்து நம்ம காலம் வந்து மேலே ரைஸ் ஆகிடும். இதுதான் ராஃப்ட் ஃபவுண்டேஷன். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது டீப் ஃபவுண்டேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாயிலோட சேஃப் பேரிங் கெப்பாசிட்டி எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே ராஃப்ட் ஃபவுண்டேஷனும் போவாங்க, இல்லைன்னா டீப் ஃபவுண்டேஷனும் போவாங்க. ஏன் டீப் ஃபவுண்டேஷன் போவாங்க அப்படின்னா, அந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷனோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் வந்து பைல் ஃபவுண்டேஷன் ஆர் டீப் ஃபவுண்டேஷன் வந்து போவாங்க. இந்த பைல் ஃபவுண்டேஷன் வந்து லோட்ஸை 2 விதமாக வந்து கிரவுண்டில் கடத்தும். ஒன்று அதோட சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷன் மூலயமா சாயிலுக்கு வந்து அதோட லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அப்படி இல்லைன்னா என்பியரிங் மூலமாக சாயிலுக்கு லோட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த டீப் ஃபவுண்டேஷனில் நம்ம பார்த்தது பைல் ஃபவுண்டேஷன், இன்னொன்று பயர் ஃபவுண்டேஷன். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பைல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பைல் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நமக்கு சாயில் ஸ்டேட்டாக வந்து ஒரு 10 மீட்டர் 15 மீட்டர் டெப்த்தில் தான் நமக்கு வந்து ஹார்ட் ஸ்டேட்டாக கிடைக்குது அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் டோட்டலாக மாஸ் எக்ஸ்கவேஷன் பண்ணிவிட்டு நம்ம இண்டிவிஜுவலாக ஃபூட்டிங் போட முடியாது. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பைல் ஃபவுண்டேஷன் வந்து போவோம். இந்த பைல் ஃபவுண்டேஷனில் வந்து 2 விதமான பைல் இருக்குது. ஒன்று ஃப்ரிக்ஷன் பைல், இன்னொன்று என்பேரிங் பைல். இந்த ஃப்ரிக்ஷன் பைல் வந்து எந்த இடத்துல போவோம், ஃப்ரிக்ஷன் பைல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ்வலாக பைல் போடும் பொழுது கீழே வந்து டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. டிக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது எங்கே ஹார்ட் ஸ்டேட்டாக நமக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல பைலை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் காங்கிரீட் போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பாயிண்ட்டு தான் எந்த இடத்துல போய் நிற்கிதோ அந்த எண்டு பாயிண்ட்டு தான் எண்ட் பேரிங் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஹார்ட் ஸ்டேட்டாக கிடச்சிருச்சு, அதோட வந்து பைல் போர் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு காங்கிரீட் போட ஆரம்பிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் நம்ம போர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நமக்கு ஹார்ட் ஸ்டேட்டாகவே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒரு பர்டிகுலர் டெப்த்துக்கு மேலே பையில ஸ்டாப் பண்ணிவிட்டு காங்கிரீட் போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பையில் எப்படி லோடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, சாயிலுக்கும் பைலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரிக்ஷனில் வந்து லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ இதில் வந்து 2 டைப் தான், ஒன்று ஃப்ரிக்ஷன் பைல், இன்னொன்று என்பேரிங் பைல். பைல் ஃபவுண்டேஷனில் இன்னொன்று முக்கியமான ஒன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பைலில் வந்து சிங்கிள் பைல்னு சொல்லுவாங்க, ஆறு குரூப் ஆஃப் பைல்ஸு, 2 பைல் சேர்ந்து ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும், இல்லை 3 பைல்ஸ் சேர்ந்தது ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும், 5 பைல் குரூப்பு, 6 பைல் குரூப்புன்னு சொல்லிட்டு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம டோட்டல் எத்தனை நம்பர் ஆஃப் பைல்ஸை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு பைல் கேப் போடுறோம், அது பேர் தான் அந்த பைல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஃபவுண்டேஷன்றது வந்து அந்த பைல் போடுறது மட்டும் ஃபவுண்டேஷன் கிடையாது, மேலே அந்த பைல்ஸ் எல்லாம் மொத்தமாக கனெக்ட் பண்ணி ஒரு பைல் கேப் போடுவாங்க. அதுவும் சேர்ந்தால் ஃபவுண்டேஷனில் வந்து நமக்கு கணக்கில் வரும். இப்போ ஃபவுண்டேஷனை பற்றி ஓரளவுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் அதை கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.